வணக்கம் தோழர்களே எளிமையாக கற்போம் இலக்கினை அடைவோம் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு புதிய பாட புத்தகத்திலிருந்து இப்பகுதி தொகுக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிலபஸ் படி எந்தெந்த பாடங்களையும் படிக்க வேண்டும் இப்போ நம்ம எல்லாமே ஃபஸ்ட் எடுத்து புக் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்போம் கலெக்ஷன் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிச்சு எப்படி படிக்கிறது இந்த சிலபஸ்க்கு உரிய பாடம்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியாது ஒரு குழப்பத்துலேயே இருப்போம் அதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம பாட்டு சிக்ஸ்த்து டுவெல்த் வரை எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி திட்டமிடாமல் படித்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் பாஸ் பண்ண முடியாது ஸோ சரியான திட்டமிடல் வேணும் அதுக்கு வந்து நம்ம சிலபஸ் படி எந்தெந்த புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு நோட் எடுத்து தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டு அதுபடி படித்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பழைய புக்கு படிக்கிறதா புது புக் படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் முதல்ல ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சிக்கங்க இப்போ புது புக்கில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப புள்ளி எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பழைய புக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க புது புக்கில் வந்து படித்தோம்னா நமக்கு படிக்கிறது ரொம்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பழைய புக்கை ஒட்டியும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக படித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் அப்போ தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக படிக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரங்கள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இப்போது இந்த பகுதிக்குரிய இதெலாம் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் அண்டு இன்ட்ரோடக்ஷன் டேர்ம் ஒன்றில் வந்து இந்த யூனிட் இருக்குது அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்டில் இந்தியன் கரன்சி இது டேர்ம் டூவில் இருக்குது அடுத்து டென்த் ஸ்டாண்டர்டில் இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்குது அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக் பிளானிங் இது எல்லாமே எதில்னு பார்த்தீங்கன்னா பழைய புக்கு ஃபஸ்ட் நீங்கள் பழைய புக்கை படிச்சுட்டு அடுத்து இப்போ மறுபடியும் நியூ புக்கை படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நியூ புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடெக்ஷன் ரெண்டாவது நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் மணி அண்டு கிரெடிட்ஸ் அடுத்து எயித்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒனில் மணி சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இந்தியன் எக்கனாமி லெவன்த் ஸ்டாண்டர்ட் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அடுத்தது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா இப்போ இது இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் அந்த யூனிட் புக்கை எடுத்து வச்சிங்கன்னாவே வந்து நீங்கள் டாபிக் ஹெட்டிங் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு கிளியராக புரியும் ஒரு அப்படி தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபு இதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுக்கிடையேயான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி இதுதான் வந்து சிலபஸில் இருக்குது இதுக்குரிய பாடம்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பழைய புக்கில் எதுவும் ரெஃபர் பண்ண தேவையில்ல புது புக்கில் மட்டும் படித்தோம்னா போதும் எயித்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன்றில் மணி சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் மணி அண்ட் கிரெடிட்ஸ் இந்த ரெண்டு யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆக மாதிரி இருக்கும் எந்த நாள் அப்படின்னா வந்து இந்த அதாவது அந்த பாடத்திட்டத்துக்கும் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் வரும் இந்த ஆஃபுக்கும் வந்து கொஷின் வரும் ஸோ இந்த ரெண்டு யூனிட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தது ஸ்ட டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மாண்ட்டரி எக்கனாமிக்ஸ் அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பேங்கிங் ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு எக்கனாமிக் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் போதும் இதிலிருந்து வர கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அது வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அப்டேட்ஸும் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் மேபி வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து அதிக வர வாய்ப்புண்டு அடுத்தது மூணாவது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார அமைப்பு வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலசார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இப்போ இதெல்லாம் வந்து சிலபஸாக இருக்குது இதுக்குரிய பாடம்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒனில் ப்ரொடக்ஷன் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒனில் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீயில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு மூணு யூனிட் இதில் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து இது ரொம்ப முக்கியமான யூனிட் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அந்த புள்ளிய புள்ளி புள்ளி விவரங்களெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ரூரல் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் மட்டும் வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்லேருந்து டாப் கடைசியாக வந்து நீங்கள் புக் பேக் கொஷின் வரைக்கும் எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கணும் அடுத்தது இது மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு சில கம்மி ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் புக் எடுத்து சிக்ஸ்த்து டு டுவல்த் வரை இருக்கிற எல்லாத்தையும் வந்து தனியாக யூனிட் எல்லாத்தையும் எழுதிங்க அதில் இப்போ நான் சொன்னது இருந்து சொன்னது எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கங்க எதெல்லாம் டிக் பண்ணாமல் இருக்குதோ அதில் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் படிச்சுட்டீங்கன்னா மட்டும் போதும் அது நீங்கள் தெளிவாக படிச்சுட்டீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து நம்ம எல்லா மார்க்கு கண்டிப்பா வாங்கிடலாம் இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமா பாக்குறதுன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்டேட்டடா இருக்கணும் எதை பத்தி அப்டேட்டடா இருக்கணும் அது ஒரு சின்ன எக்ஸாம் சொல்ல பாருங்க திட்டக்குழு நிதி ஆயோக் இந்திய ரிசர்வ் பேங்க்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அன் அப்டேட்டடா கரண்ட் அஃபேஸ் ஓரியண்டடடும் படிச்சுக்கணும் ஏன்னா கரண்ட் அஃபேஸ் ஓரியண்ட்டோ விஷயனும் வரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே எழுதிறீங்க இப்போ செகண்டரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அதில் என்ன படிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொற்களஞ்சம் என்ன பார்த்து ஒரு யூனிட்டில் வந்து கடைசியாக துளி கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கிடையாது சொற்களஞ்சம் தான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சொற்களைஞ்சல் என்ன இருக்குன்னா நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற டோட்டலாக இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து சொற்கொளைஞ்சலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த யூனிட் படிக்க ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து சொற்களஞ்சத்தில் போய் அதில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அந்த டாப்பிக்கில் போய் படிச்சிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் அதுக்காக தான் சொற்களஞ்சியம் படிக்கணும்னு சொல்கிறேன் இப்போ இது இது இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ செகண்டரி அதாவது செகண்ட்ரி யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது இல்லாமல் அடுத்து இல்லாதது இல்லையா அதில் நீங்கள் சொற்களஞ்சியம் வந்து முதல்ல படிச்சுக்கங்க இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் நல்லா படிச்சுங்க சொற்களஞ்சியத்தை படுத்து நீங்கள் புக் பேக் கொஷினை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் பாதி கொஷின் எங்கேருந்து வந்திருக்குன்னா சொற்கொஞ்சத்தில் தான் வந்திருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே தவறாதீங்க இதுவரையும் படிக்கலாம்னு பரவாயில்ல இனிமேல் வந்து சொற்களஞ்சியத்தை தரவாக படிச்சுங்க அதுலேருந்து அதிக கொஸ்டின் வர வாய்ப்பு உண்டு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஒரு தேர்ட் யூனிட் லெவன்த் தேர்ன் யூனிட் வந்து எடுத்திருக்கேன் இதில் பாருங்க கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அப்படின்னா உள்ளீட்டை வெளியீடாக மாற்றும் நடவடிக்கை நிலம் அப்படின்னா வந்து இயற்கையின் கொடை உழைப்பு உற்பத்திக்கான மனிதனின் உடல் சார்ந்த அல்லது அறிவு சார்ந்த முயற்சி இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் போய் நீங்கள் யூனிட் குள்ள படித்தீங்க அப்படின்னா அந்த அந்த வேர்டு வர இடத்துல வந்து உங்களுக்கு புரியும் ஓ உழைப்புனா இதுதான் மூலதனம்னா இதுதான் உற்பத்தினா இது அப்படின்னு புரியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ரெண்டாவது நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்லாம் வந்து இப்போ பழைய புக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அப்போ இப்போ புது புக்கில் பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருவது கொஷின் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இதுலேயே வந்து முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கொஷின் இருக்குது அது மட்டும் ஈஸியாக அப்படிலாம் கிடையாது புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மனசு இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக டிஎன்பிசி ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் புக் பேக் கொஸ்டினாக வந்து இந்த தரவாக படிச்சு வச்சுக்கங்க ஒரு முறை ரெண்டு முறை படிச்சுக்கலாம் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க புக் பேக் கொஸ்டினெலாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது வேணால் நீங்கள் ஏதோ ஒரு யூனிட்டில் ரெண்டு யூனிட்டில் எடுத்து பாருங்க அதனால் வந்து புக் பேக் கொஸ்டினாக வந்து நீங்கள் இப்போ தரவாக படிச்சுங்க இது செகண்ட் ஒன்று புக் பேக் கொஸ்டினை எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குங்க நீங்கள் எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்களா அப்படி ஆன்சர் பார்த்து இப்படிலாம் நீங்கள் படிக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் புக் பேக் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் கொஸ்டினை படிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஆன்சர் ஜஸ்ட் சும்மா இந்த ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது முறை என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு கொஸ்டின் வந்து அந்த மாதிரி கெஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு ஒன்று கேட்டேன் பியா இப்போ நம்ம வந்து இது எப்படி யோசித்தோம் ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து ஒவ்வொரு வேர்டும் நம்ம நம்ம ஒன்று யோசிப்போம் ஆன்சர் அது ஒன்றா இருக்கும் அதனால நம்ம என்ன யோசிக்கிறோம் உண்மையான ஆன்சர் என்ன அப்போ நீங்கள் இந்த மொதல் தடவை நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பு வராது எக்ஸாம்லாம் நம்ம தப்பு இல்லாமல் வந்து கரெக்டாக எழுதிடலாம் அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சும்மா படித்து நீங்கள் ஒரு ஆன்சர் ஜெஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது முறை சொல்லி பாருங்கள் மூணாவது முறை என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு மறுபடியும் தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் நாலாவது முறை என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு இப்போ பத்து யூனிட் படித்து முடிச்சுட்டிங்களா பத்து யூனிட்டுக்குமே வந்து இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டஜி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து ஹண்ட்ரட் வந்து ஞாபகம் இருக்கும் ஏன்னா கொஷின் அவ்வளோ டஃப்பாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லைங்க அந்த கலரில் கொடுத்துருக்குற பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே படிச்சுங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த நாலு மூணு பாயிண்ட் ஆச்சு இன்னொரு பாயிண்ட்டு இந்த நாலு பாயிண்ட்டுமே எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம செகண்டரி போஷன்ஸுக்காக இந்த நாலு பாயிண்ட் இந்த நாலு விஷயத்தை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அப்படின்னா சொல்கிறேன் ஸோ அதனால் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டைம் வந்து என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துக்குங்க அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாடத்தலைப்பின் கீழுள்ள உள்ள கூற்றுகள் என்னது பாடத்திலும் கீழே உள்ள கூற்றுகள் புதுசாக பார்க்குறீங்களா அது எக்ஸாம்ல இருக்குங்க பாருங்க இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பைவு அப்படின்னா அது பற்றி யாராவது ஒருத்தர் கூற்று சொல்லியிருப்பாங்க அந்த கூற்று வந்து பாடத்துக்கு தலைப்புக்கு கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சு பாடம் இருக்குது இருபத்தஞ்சு பாடத்துக்கு இருபத்தஞ்சு கூற்று இருக்குது இந்த கூட்டுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும் ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் கருதி தான் அந்த முக்கியத்துவம் கருதி தான் வந்து இப்போ மேலே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருபத்தஞ்சு பாடத்துக்கு தனித்தனியாக படிச்சுன்னா உங்களுக்கு மறந்து போயிடு என்ன பண்ணுங்க ஒரு நோட் எடுங்க இந்த இருபத்தஞ்சி ஒரே பக்கத்தில் எழுதி வச்சு ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மறக்காது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா தான் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் வெற்றிக்கு தேவையானது கடின முயற்சி அல்ல விடா நன்றி வணக்கம்